ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அந்த நியூஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு இந்த நியூஸை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, மணி கண்ட்ரோலில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, 16 நிஃப்டி கம்பெனிஸ் வந்து Q3 ரிசல்ட்டில் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ ரீசெண்டாக வந்து Q3 ரிசல்ட்டை, இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அவங்க கொடுத்துருக்கிற தகவல், ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சதை செல் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து அந்த இந்த Q3 ரிசல்ட்டை மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் மேலே உங்களுடைய கவனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதுதான் மிக முக்கியமானது. ஸோ அதை படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ Q3 ரிசல்ட்டு வந்திருந்தது. ஸோ இதில் வந்து இந்த தடவை வந்த ரிசல்ட்டு, அதாவது லாஸ்ட்டு Q1 Q2 கம்பேர் பண்ணும்போது, Q3 ரிசல்ட் வந்து 3rd காலாண்டு வரைக்கும் ரொம்ப சாதகமாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நிறுவனங்கள் வந்து Q3 ரிசல்ட்டோட போக்கிலேயே போச்சு. நம்ம பார்த்தோம், மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை பொறுத்து பல ஸ்டாக்குகள் வந்து முன்னேறி சென்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து அவுட் ஆஃப் 50 நிஃப்டி கம்பெனிஸில் 16 நிறுவனங்கள் வந்து 32% மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. 15 கம்பெனி 30% மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னும், 10 கம்பெனி 20% மேலேயும், 9 கம்பெனிஸ் வந்து 18% மேலேயும் ஒரு க்ரோத் கொடுத்துருக்கிறதா செட்ரம் வெல்த் ரிசர்ச் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த Q3 ரிசல்ட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய 12 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட்டு, ஸோ இந்த ஸ்டாக் வந்து 17.9% வந்து பாசிட்டிவாக இருந்ததாகவும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 56% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதாகவும், ஏஷியன் பெயிண்ட் 24% மேலே இருக்கிறதாகவும், எல்என்டி 24.2% மேலே இயர் ஆன் இயர், அதாவது போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து Q3 ரிசல்ட் பெட்டராக கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி HCL டெக்னாலஜிஸ் 22% மேலே, டாக்டர் ரெட்டி லேப்ஸ் 1.2%, கெயில் 37% மேலே, டெக் மாக்கேந்திரா 15%, சன் ஃபார்மசூட்டிக்கல் 16%, கோல் இண்டியா 12%, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 39%, ONGC 20%. இப்போ சில நிறுவனங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸ், இப்போ நாம் வந்து நம்ம வந்து சில ஃபார்முலா சில டெக்னிக்கலை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் அந்த Q3 ரிசல்ட்டை ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி, ஸோ இது வந்து இந்த நிலைக்கு போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது வந்து மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கறத அப்படியே நான் உங்கள்கிட்ட லைவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 575. இப்போ நம்ம ஜி என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து தற்சமையே இருக்கிற ப்ரைஸ் 447.40 ரூபா. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வந்து மேலே ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 575 வரைக்கும் போகும் அப்படின்னு அதுக்கான காரணமும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த Q3 ரிசல்ட்டு, HSPCயோட டார்கெட் ரிசல்ட்டு, அதுக்கப்புறமா Q3 ரிசல்ட் எப்படி ஜம்ப் ஆயிருக்கு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் அப்படியே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் இதை நாமளே, நாம் எப்பொழுதும் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம எந்த டிசிஷனுக்கு வரக்கூடாது, நம்ம ஓன் அனலைஸ் அதில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள், ஜி என்டர்டைன்மெண்ட்டை வந்து அவங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பேசிக்காக என்னென்னலாம் பார்ப்போம்னா, ஓகே லாஸ்ட்டாக அந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த தடவை அந்த நிறுவனம் வந்திருக்கிற ப்ரைஸு, அப்புறம் அதோட ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கை பற்றின PE ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு, சேல்ஸ் க்ரோத்து, ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு தான் அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில இந்த மாதிரி இப்போ இவங்க டார்கெட் 575 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு இயர்லி சார்ட் பார்க்கும்போது, இல்லை வந்து ஒரு 6 மந்த் சார்ட் பார்க்கும்போது, இது எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் போயிருக்கு, 52 வீக் ஹை லோ என்ன, ஸோ இதெல்லாம் பொறுத்து நம்ம இந்த ஸ்டாக் மேலே நம்ம கவனத்தை கொண்டு போனோம் அப்படின்னா, அப்போ இவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். மொத்தமாக ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, இது ஒரு ஐடியா. இப்படியெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஐடியா. நம்மளுடைய ஐடியாவையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம யோசிக்கிற யூகங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்து இதோட ஒப்பிட்டு
போச்சுன்னா நம்ம அடுத்த லெவல் போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குற டார்கெட் உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1500 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1580 டார்கெட் கொடுத்துருக்காங்க. எல்என்டி 1786 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1380 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் வந்து 3200 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணங்களையும் அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கெயில் 420 ரூபா, டெக்மா கேந்திரா 880 ரூபா, சன்ஃபார்மா 560 ரூபா, கோல் இண்டியா 275 ரூபா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் 180 ரூபா. அதே மாதிரி இன்னும் சில ஸ்டாக்ஸையும் குறிப்பிட்டிருக்காங்க. கோடாக் மக்கேந்திரா அந்த நிறுவனம் வந்து 22.8%, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸு. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு நல்ல Q3 ரிசல்ட் கொடுத்துருக்கிறதா குறிப்பிட்டு அந்த நிறுவனங்களுக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 1500 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 380 ரூபா, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 6900 ரூபா, பஜாஜ் ஃபினான்ஸ் 3000 ரூபா, ஆக்சிஸ் பேங்க் 730. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்து என்னென்ன காரணத்துக்காக இந்த பங்கோட விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கோடாக் பேங்க் எடுக்கிறேன், இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிற ஸ்டேட் பேங்க் எடுக்கிறேன். இப்போ எஸ்பிஐ பேங்க்கை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிளாகவே நான் சொல்கிறேன், எஸ்பிஐ பேங்க்கோட Q3 ரிசல்ட் வந்து 21.4% மேலே இருக்கிறதாகவும், Q3யோட நெட் ப்ராஃபிட் வந்து 3955 கோடியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, CLSA ரிட்டைன்ட் இட்ஸ் பை கால் பட் ரைஸ் த டார்கெட் ப்ரைஸ் 380 ரூபா. ஸோ 370 ரூபாவிலேருந்து 380 ரூபாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், SBI இஸ் த ப்ரெஃபர்ட் பிக் அமாங் PSUs செட் த நோட் ஃப்ரம் CLSA. த ப்ராஃபிட் வாஸ் அஹெட் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் விச் வாஸ் எய்டட் பை ஹையர் ட்ரெஷரி கெயின். த கீ பாசிட்டிவ் ஃபார்ஸ் த டிக்ளைன் இன் ஸ்லிப் பேஜஸ். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு அவங்க கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம இங்கே SBIயோட தற்சமையே இருக்கிற ப்ரைஸையும் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தற்சமையும் இன்றைக்கி 1.43% ஏறி இருக்குது, 268.85 அப்படிங்கிற லெவல் இருக்குது. 10th August அன்னைக்கு 326 அப்படிங்கிற லெவல் போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பங்கு ஒரு நல்ல இறக்கத்தை கொண்டது, அதாவது 52-week லோ ஆன 232 அப்படிங்கிற ப்ரைஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு மேலே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பங்கு வந்து நல்ல ஒரு இறக்கத்தை அடைஞ்சிருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். 1 year சார்ட்டே பார்ப்போம். இப்போ இதை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம், இது வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறோமா, ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ண போகிறோமா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான கேண்டிலை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் 1 year பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கலை, ஒரு ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் வந்து எல்லாரும் எஸ்பிஐ பேங்க்கில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜென்ரலாக நான் சொன்ன எல்லா ஸ்டாக்கையும் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ லோ வந்து போயிருக்கு. இந்த லோக்கு காரணம் என்ன, இந்த லோ பெர்மனண்ட்டான லோவா, அப்புறம் இந்த ஏற்றம் திரும்ப நல்ல ஏறி இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஹையிங்கும் போது 2018 9th August அன்னைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இறக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா 248 போயிருக்கு. இந்த ரேட் எப்போ போயிருக்கு, 26 அக்டோபர். ஸோ 2 மாதத்தில் இந்த இறக்கம் வந்திருக்கு. திரும்ப இந்த ப்ரைஸ் இன்னும் ரீச் ஆகலை, ஒரு வாலட்டாலிட்டியான ஸ்டாக்காகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த லோ 248 அப்படிங்கிற லோக்கு அப்புறம் அது கொடுத்த உச்சகட்ட ஹை எவ்வளோனா 294, அடுத்த ஹை 305, அடுத்து இங்கே வந்திருக்கிற லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 262. ஸோ இந்த லோவை வந்து இது பிரேக் பண்ணலை, 248 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணலை, அதுக்கப்புறம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு இந்த நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 380 ரூபா, அதாவது இது வந்து August 308 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரீசார்ஜ் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த ரீசன் சக்ஸஸாக ஆகுமா, குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தையும் அதுக்கு மொதல் வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பெட்டராக வந்திருக்கு, ஸோ ரெவென்யூ க்ரோ ஆயிருக்கா, எல்லாமே ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கா, நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கா, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனரில் இருக்கும். நம்ம தேடி தேடி போய் அலைய வேண்டியதே இல்லை, ஒரு ஸ்டாக்கை போட்டாலே வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா
ஓகே நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கு இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ அந்த கால்குலேட்டடான ரிஸ்க்கை நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேனா, ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ண போகிறேனா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அது ஸ்ட்ராங்கான பேங்க்கு, அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, நான் எவ்வளோ நானாலும் சரி இந்த அப்படிலாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டேர்மாக ஒரு பிரேக் கொடுக்கும்போது நம்ம பேனிக்காமல் ஹோல்ட் பண்ண முடியும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த நியூஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நியூஸ் வந்து காமனாக எல்லா விஷயத்துக்குமே, எல்லா ஸ்டாக்ஸு, எல்லா செக்டார்ஸுக்குமே பொருத்தமான விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் அலைஸ் ப்ளூவை அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஐ ஆம் டூயிங் எ ட்ரேடிங் வித் அலைஸ் ப்ளூ, லோயஸ்ட் ப்ரோக்ரேஜ், அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்மு. ஸோ இங்கே நான் ஆண்ட் வெப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போய் எக்ஸி ஃபைலில் டவுன்லோட் பண்ணி அப்புறம் ஏதாவது எரர் வந்து அதுக்கு உடனே நம்ம கால் பண்ணி கரெக்ட் டைமுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நமக்கு அந்த டைமில் பை பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக alizblueindia.com வெப்சைட்டில் போய் ஆண்ட் வெப்பை செலக்ட் பண்ணி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா போதும், உங்களால் வந்து ஈஸியாக லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப். ஸோ நான் வந்து லேப்டாப்பில் இருக்க மாட்டேன், மொபைலில் தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஆண்ட் மொபியை டவுன்லோட் பண்ணலாம், அது இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஆண்ட் மொபி எப்படி லாகின் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வீடியோஸ் கூட நான் ஆல்ரெடி அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எப்படி அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் டிஜிலிங்க் மூலியமாக, அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.